இன்றைய முக்கிய செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் பிச்சாவரம் காடுகள் அழியும் அபாயம், மத்திய மாநில அரசுகளுக்கு சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை. வணக்கம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் இயற்கை எழில் கொஞ்சம் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் அழியும் அபாயம் ஏற்படும் என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். சிதம்பரம் அருகே கடற்கரையொட்டி சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்தமைந்துள்ள இயற்கை அருளிய கொடைதான் பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள். மேற்கு வங்க மாநிலத்தை அடுத்து மிகப்பெரிய சதுப்பு நில காடாக பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் விளங்குகின்றன. காற்றில் உள்ள வெப்பத்தை குறைப்பது மற்றும் இயற்கையிலேயே மருத்துவ குணம் கொண்டதுமான சுரபுன்னை மரங்கள் நிறைந்திருப்பதால் இது சுரபுன்னை காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகைய பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக ஆய்வு நடத்த வேதாந்தா மற்றும் ONGC நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதோடு காடுகள் அழியும் அபாயமும் ஏற்படும் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். இயற்கை அரணாக இருந்து சுனாமி பேரழிவை தடுத்ததோடு நல்ல சுற்றுச்சூழலையும் கொடுத்து வரும் பிச்சாவரம் சுரபுன்னை காடுகளை அழிக்க விடமாட்டோம் என அவர்கள் சூளுரைத்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இங்கு நிறைவேற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இப்போது இருக்கிறது. 4000 மேற்பட்ட சிறிய கால்வாய்கள் உள்ள இந்த காடு, மிகவும் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த பிச்சாவரம் காடு இந்த திட்டத்தினால் நிச்சயமாக நாசமாகி அழியக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த சுற்றுப்பட்டு சூழல் எல்லாமே பாதிக்கப்படும். 4000 மேல இந்த பிச்சாவரம் சுத்தி உள்ளது. இந்த பிச்சாவரமே சுத்தமா மாசு கட்டுப்பாடு மாசுபடும், அது இல்லாம சுத்தமா அழிஞ்சிடும். நிலத்தடி விவசாய மீனவர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. பிச்சாவரம் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைவதால் அங்குள்ள அரிய வகை தாவரங்கள், பறவைகள் மற்றும் நண்டு, இறால் போன்ற உயிரினங்களும் அழியும் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். கடல் வழி வணிகத்தை அடிப்படையாக கொண்ட சாகர்மாலா திட்டத்துடன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இணைந்து செயல்படும் நிலை உள்ளதால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு பிச்சாவரமே அழியக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனா்.